இன்னொரு கிளிப் நம்ம போடுவோம் இன்ஷா அல்லாண்டு அத்தம்கீன் ஃபில் லவ் அப்படின்னா நமக்கு தெரியும் தொழுகை நேரத்தில் கணக்கில் என்ன விடை வருகிறதோ அதை விட சில நிமிடங்களை கூட்டிக்கொள்வது கொள்வது நோன்பை முடித்து கொள்வதற்கு ஃபஜிர சாதிக்குடைய கணக்கில் என்ன வருதோ அதை விட சில நிமிடங்களை குறைத்து கொள்வது இது எஃதியாத்தன் ஹத்மியன் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் லஃபுலாக்குல் அவுகாத்தில் அப்படின்னா கட்டாய பேணுதல் இது பேணுதல் தானே செய்யவும் செய்யலாம் விட்டுக்கும் செய்யலாம் அப்படின்ட்டு இல்லை கட்டாயமாக இதை செஞ்சு ஆகணும் இது வந்து ஒன்று சரக ரீதியாக பார்க்கலாம் இன்னொன்று ஃபன்னி ரீதியாக நம்ம வந்து ஏற்கனவே பாங்கு சொல்கிற வரைக்கும் சகர் சாப்பிடக்கூடாது என்பது தொடர்பாகவும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஃபன்னி ரீதியான விஷயம் வெறுமனே குரானுடைய வசனங்களை வைத்து மட்டும் மாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது சில விஷயங்களை ஃபன்னி ரீதியான விஷயங்களை அந்த துறை சார்ந்த இழ்மை கொண்டு தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹலாவில் உட்காரும் பொழுது நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா காபத்துல்லாவும் முன்னோக்கவும் செய்யாதீங்க பின்னோக்கமும் செய்யாதீங்க ஆத்தஸ்தக் கிபலா உலாத்தஸ்தத் பிரூஹா கிபலாவை முன்னோக்கும் செய்யாதீங்க பின்னோக்கும் செய்யாதீங்க உலாக்கின் ஷர்ரிக்கோ ஹர்ரிபோ ஒன்று நீங்கள் கிழக்கு நோக்கி இருங்க அல்லது மேற்கு நோக்கி இருங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பரவலாக பல ஹதீஸ் கித்தாப்புகள் வந்திருக்கு திருமிதி ஷரீஃப்லேயும் வருது இப்போ மேற்கு நோக்கி இருங்க அல்லது கிழக்கு நோக்கி இருங்கன்னு வருது ஆனால் கிலோ முன்னோக்காதீங்கன்னு செல்லதா லேசனை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலும் மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ இருந்தால் அது காபத்துல்லாவும் முன்னோக்கிற மாதிரியும் பின்னோக்கிற மாதிரியும் ஆகலாம் இப்போ ஹதீசனுடைய வாசகத்தை பார்க்கும் பொழுது செல்லதா லேசனை அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கிய உட்காருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு யாராவது அப்படி உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஹதீஸை ஒழுங்காக விளங்கலைன்னு சொல்லுவோம் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னது அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த மதீனாவுக்கு அங்கே தெற்கில் தான் கிபலாவுடைய திசை இருக்குது அதனால் அங்கே தெற்கோ வடக்கோ உட்காரக்கூடாது இங்கே அப்படி கிடையாது இது ஃபன்னீர் ரீதியான விஷயம் இது வந்து திசை தொடர்பான விஷயம் நம்ம ஃபன்னீர் ரீதியான விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை வந்து குரானில் வந்து அல்லா சொல்லிய குழு ஒஸ்ரவா ஹத்தா பையன லக்கு அல் ஹைத்து அப லக்குமல் ஹைத்துல் அபியோதும் இன்னொரு ஹயத்துல் அஸ்வதி மினல் ஃபஜீர் ஃபஜிர் நேரம் வரைக்கும் ஃபஜிர சாதிக்கு வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் அதே சமயத்தில் ஃபன்னி ரீதியாக நம்ம வந்து நம்ம மொஹல்லாவில் மஸ்ஜிதில் பாங்கு சொல்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய நோன்புக்கு உத்தரவாதம் இருக்காதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம் இங்கே அதோடு சேர்த்து தொழுகையுடைய நேரம் தொடர்பாகவும் சில விடைய விஷய நிமிடங்களை வந்து கூட்டுணும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஷரை ரீதியாக ஒன்று ஃபன்னி ரீதியாக ஒன்று ஷராய் ரீதியாக நமக்கு வந்து பக்து வந்தவுன்னே தொழுகலாம் பக்து வந்தவுடனே தொழுகலாம் அதுவும் அவள் பக்தர் தொழுகிறதுக்கு ஹதீஸில் பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் குறிப்பாக ஷாஃபி முதஹபை பொறுத்தவரையிலும் எல்லா தொழுகையுமே பெரும்பாலும் அவள் பக்தர் தொழுகிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் பல இடங்களில் இந்த தம்கின் சில நிமிடங்களை கூட்டுவது தேவையா அப்படிங்கிறது அது மாதிரியான பகுதிகளில் கேள்வி வரும் பல பகுதிகளில் தம்கின் செய்கிறதும் இல்லை அதனால் அவ்வள பக்தத்தில் தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி நம்ம வந்து இதை வந்து ஃபன்னி ரீதி ஷா ரீதியாக பார்ப்பதற்கு முன்பாக துறை சார்ந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஷராயி ரீதியாக வந்து வக்து அவ்வள் வக்தில் தொழுகணும் அப்படின்னு ஃபிக்குகுடைய கித்தாபுகளில் குறிப்பாக ஷாஃபி மதுகபடிய ஃபிற்குடைய கித்தாபுகளில் அவ்வள் வக்து அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அவ்வள் வக்தில் தொழுகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பக்து வந்த உடனே தொழுகிறது தான் சிறப்பானது ஷாஃபி மதுகப்படி அப்படின்னு கண்டிப்பாக அதில் கட்ட அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் நமக்கு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து சுக்குடைய இபாரத்துகளை கிதாபுகளுடைய இபாரத்துகளை பார்க்கும் பொழுது இங்கே நம்ம உதாரணத்துக்கு சில இபாரத்துகளை மட்டும் சொல்லுவோம் அல் ஹாவியுல் கபீர் ஷாஃபி மதுஹபனுடைய முக்கியமான ஒரு கித்தாப் அல்லாம மாவரதி ரஹமஹுல்லா அவர்களுடைய கித்தாப் ஷாஃபி மதுஹபுடைய கித்தாப் மேகமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து மேகமாக இருக்குது சூரியன் தெரியுது ஆனால் துல்லியமாக தெரியலை ஓரளவுக்கு தெரியுது ஓரளவுக்கு தெரியலை சில சமயங்களில் மேகமாக இந்தளவுக்கு மேகமாக இருக்குது கருமேகமாயிரும் அறவே தெரியாமல் கூட போயிடலாம் சில சமயங்களில் மேகம் இருக்கும் சூரியன் லேசாக தெரியவும் செய்யும் இப்போ ஒருத்தருக்கு மேகமாக இருக்குது ஃபையின் காண ஹைமன் ரா ஆசம்சத்தாத்தன் மொஹத்தாத்தன் மேகமாக இருந்தால் சூரியனை ரொம்ப பேணுதலாக அதை கண்காணித்து கவனித்து வர வேண்டும் பதாலஹு மா எதுல்லு அலா ஜவாலிகா அவனுக்கு தெளிவாயிருச்சு சூரியன் ஜவால் ஆயிடுச்சு உச்சியிலிருந்து அடி சாஞ்சிருச்சு என்று தெல்லு தெளிவாக தெரிஞ்சுட்டா தோஹரை தொழுது கொள்ளலாம் ஒயில்லா அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும் ஹத்தாயத்தையக்கனை துகூலில் பக்தி பக்து நுழையும் வரையிலும் பக்து நுழைஞ்சிருச்சின்னு எக்கின்னு வர்ற வரையிலும் காலிபுல் தன்னை விட எக்கீன் வரும் வரையிலும் யக்கன எகையின் வரும் வரையிலும் உறுதியான நம்பிக்கையை வர வரையிலும் வெயிட் பண்ணணும் இல்லை தொழுகை விஷயம் தொகருடைய பக்து அசர் வரைக்கும் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக தொழுதாக கூட தொழுக கூடும் ஆனால் அஞ்சு நிமிஷம் முந்தி தொழுதா கூடாது பக்து வர முன்னாடி தொழக்கூடாது அவ்வளோ பக்தில் தொழுகிறதுக்கு எவ்வளோ சிறப்பு சொல்லப்பட்டிருக்கோ விடவும் அதை விடவும் மிக முக்கியமானது பக்து நுழைவதை நம்ம உறுதிப்படுத்தணும் நம்ம அவ்வளோ பக்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுகணுங்கிற ஆசையில் பக்து வர்றதை நம்ம உறுதிப்படுத்தலைன்னு சொன்னால் நம்முடைய தொழுகையினுடைய நிலைமை என்னாக உண்டு தெரியாது அப்போது ஹத்தாய தயக்கன் தயக்குன்னு ஏற்படணும் உறுதி ஏற்படுற வரைக்கும் நம்ம தாமதிக்கணும் இது ஒரு இபாரத் அடுத்ததாக இன்னொரு இபாரத்து அதே ஷாஃபி ஃபிகுகனுடைய இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மஜ்மு ஃபிஷர் ரஹீம் மகதம் அது மாதிரி அவங்களுடைய ரவுதாவிலையும் இன்னும் பல ஷாஃபி ஃபிக்குகளையும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது அங்கேயும் அதே மாதிரி காலா சாபுனா இதா காண எவமு கைமின் உஸ்துஹிப் அன் து அஹ் சலா ஹத்தா த்தா தயக்கண்து வக்து உறுதியாகிற வரையிலும் தொழுகையை பிற்படுத்துவது முஸ்தஹப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பக்து வருவதை உறுதியாகிற வரையிலும் பிற்படுத்துவது முஸ்தஹப் மேக மேகம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தால் கண்ணால் பார்த்து தான் நம்ம ஜவாலை பார்க்குறோம் சூரியன் அடி சாய்வதை பார்க்கிறோம் என்றால் அது மட்டும் சொல்லலை அல் மஜமும் அதோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அவுலா எபோக்கா இல்லா வக்துன் லவ் அஹர அன்ஹு ஹாஃப ஹுரூஜல் பக்தி அல்லது அது பிற்படுத்துறது அளவுக்கு பிற்படுத்தணும் எதுக்கு மேலே பிற்படுத்தினா வக்தே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வர்ற அளவுக்கு இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க இம்மா நவீர் அஹமுத்துள்ளாலே காலா சஹாபுனா என்கிற வாசகத்தோடு அந்த அல் மஜ்மு ஷரகுல் மஹதபில் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் நம்ம வக்து வர்றது ரொம்ப முக்கியம் அப்பதுக்காகத்தான் தம்கின்னு செய்யணுங்கிறோம் கணக்கில் சில நிமிடங்களை கூட்டுறதுனால அவ்வளோ வக்துக்கு எந்த பா பாகுபாடும் வராது நமக்கு வக்து நுழைவது உறுதியாகும் இங்கே மேக இருக்கக்கூடிய நாளில் தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பன்னி ரீதியாகவும் துறை சார்ந்த செய்திகளை சொல்லும் பொழுது அதை பற்றி நம்ம சொல்லுவோம் மேகத்துக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கணக்குக்கும் அதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் இந்த விஷயங்கள் கணக்கிலும் அது வரத்தான் செய்யும் நம்ம கண்கூடாக சூரியனை பார்த்து தொழுகிறதில்ல ஜவால் எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்து தொழுகிறது எப்படி ஃபஜ்ர சாதிக்கு வருது அப்போ பார்த்து தொழுகிறது எப்போ சூரியன் மறையுது அது பார்த்து தொழுகிறதில்ல அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு மேகமாக இருந்தால் நம்ம பார்க்கல கடிகாரத்தை பார்த்து தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து கணக்கிட்டு கணக்கு போட்டு தொழுகிறோம் கணக்கில் வர்ற விடையை வச்சு தொழுகிறோம் அப்படின்ட்டா பேணுதல் எஹ்தியாத்தன் எஹ்தியாத்தே ஹத்மி என்கிற அடிப்படையில் அதாவது கட்டாயம் அதே சில நிமிடங்கள் கூட்டணுங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டாகணும் இந்த விஷயத்தில் வந்து இது லுகருடைய விஷயத்தில் இம்மா ஷாஃபி ரஹ்மகுல்லா அவங்களுடைய பதுஹபனுடைய ஃபிகுடைய கிதாபுகளில் பல இபாரத்துகள் இருக்குது அதன் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இதில் சேர்த்து சொல்லலாம் ரவுலாவில் சொல்லியிருக்கிறாங்க இமாம் நவவி ரஹிமஹுல்லா மகிரிபுடைய வக்தை பற்றி வ மகிரிபுடைய வக்தை பற்றி என்ன சொல்கிறாங்க ஃபயதுகுளு வக்துஹா பி குரூபிஷம்சி சூரியன் மறைஞ்சிச்சுண்டா என்ன செஞ்சிடும் பக்து வந்துடும் மகரிபுடைய வக்து வந்துடும் அதுக்கு பிறகு ஹாஷியாவில் ஒரு ஓர குறிப்பாக சின்ன விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த கிதாபில் ஜசம சாஹிபுல் ஹாவி முஸ்தாலா முஸ்தாலி மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த வெளிச்சமும் கூட என்ன செய்யணும் மறையணும் அப்படிங்கிறாங்க சூரியன் மறையும் பொழுது வரக்கூடிய மேலே இருக்கக்கூடிய வெளிச்சமும் மறையணும் அப்போ இங்கே வந்து அதுக்கு கீழே இமாம் அந்த மேலே உள்ள மாமல் மகரீபு ஃபைதுஹா என்கிற வாசகத்துக்கு கீழே இமாம் நவவி ரஹமுத்துள்ளா அழகிய ரவுலாவில் சொல்லுவாங்க பி சுகூர்த்தி குருசிஹா வஹுவ ஃபி சஹாரா சூரியனுடைய அந்த வடிவம் சாக்கித்தாயிரணும் அடிவானத்திலிருந்து மறைஞ்சிடணும் என்று ஆயிட்டால் மகரிப் தொழுக மக்து வந்துடும் என்று சொல்வது இருக்கிறதே சொல்வதிருக்கிறதே ஃபி சஹாரா பாலைவனத்தில் இருந்தால் அது வெளிப்படையான விஷயம் தொழுதறலாம் உடனடியாக ஆனால் வாமாஃபில் அதாவது கட்டிடங்கள் நிறைஞ்சிருக்குது மலைகள் மலை மலையில் பலை மலைப்பகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணுமா அங்கேயும் நம்ம பார்க்குறோம் சூரியன் மறைஞ்சிருச்சின்னு மட்டும் தொழுவக்கூடாது ஃபல் யாத்தி பாரு அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் வெ அல் யுரா உன் மின் அலல் ஜுதுரான் நில நில அதாவது இந்த சுவட் சுவற்று சுவர்களின் மீது சூரியனுடைய ஷுவாக்கள் அதாவது சூரிய சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எதுவுமே பார்க்கப்படக்கூடாது நம்ம மேலே பில்டிங் இருக்குது பெரிய சுவர் இருக்குது அந்த சுவத்தில் பார்க்கணும் எதாவது சூரியனுடைய கதிர்கள் எங்கேயாவது விழுதா அது நல்லா என்ன செய்யணும் நம்ம வந்து தாக்கி செய்யணும் இப்போ வக்து வர்றதை தாக்கி செய்யணுங்கிறத ஃபிக்ரி கிதாபுகளில் இவ்வளோ உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது பாலைவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் பில்டிங்கில் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாக்கி செய்யுங்க நம்ம கண்ணால் பார்த்து தொழுகிறதுக்கும் கணக்கு போட்டு தொழுகிறதுக்கும் மத்தியில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இன்னும் கொஞ்சம் தாக்கி செய்யுங்க நம்ம அது ஏன் செய்யணும் துறை சார்ந்த செய்தியில் நம்ம அதையும் சேர்த்து சொல்லுவோம் இன்ஷால்லாம் இங்கே வந்து இந்த இவாரத்தையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு இபாரத்தையும் பார்க்கலாம் அசருடைய வக்துடைய விஷயத்தில் ஷாஃபி மதஹப்லையே இமாம் ஷாஃபி மஹுல்லா அவங்களும் அந்த இபாரத்தை சொல்லியிருக்கிறாங்க பின்னர் வந்த ஏறத்தாழ அநேகமான ஃபிக்கு கிதாப்களில் அந்த கிதாப் அந்த இபாரத்து சொல்லப்பட்டிருக்குது அல் மஜ்மூஃபி ஷரஹில் முஹதம் ஃபத்தஹல் அசீஸ் ஷரஹுல் வஜீஸ் போன்ற பல கிதாப்புகளையும் தஃபத்துல் மஹ்தாஜ் போன்ற பல கிதாபுகள்லையும் இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அசருடைய வக்தை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அசருடைய வக்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அல் மஜிமு ஷரகுல் முகதபில் சொல்கிறாங்க காலல் முசன்னிஃப் அவ்வளோ பக்தில் அசுரி இதா சார லில்லு குள்ளி ஷையின் மிஸ்லகு வசாத அத்னா ஜியாதத்தின் அப்படிங்கிற வாசகத்தை சொல்கிறாங்க முகதபுடைய வாசகத்தை முதல்ல போடுறாங்க அதுக்கு ஷரகு தான் ஷரகுல் முஹதப் மஜுமு முஹர்தபுடைய வாசகம் என்ன அவ்வளோ வக்தில் அசிரி அசுர் வக்தினுடைய ஆரம்பம் எப்போ வரும் இதா சார லில்லு குல்லி ஷையின் ஒவ்வொரு பொருளுடைய நிழலும் அதனுடைய மிசில் அளவுக்கு வரணும் ஒரு பத்து சென்டிமீட்டர் குச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அந்த பத்து சென்டிமீட்டர் ஃபை ஜவாலை தவிர பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு நிரல் வரணும் வந்துவிட்டால் அசர் வந்துடும் அதோட நிறுத்தல்ல இபாரத்து ஒசாத அதுனா ஜியாதத்தின் கொஞ்சம் அதோட நிரல் கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒசாத அதுனா ஜியாதத்தின்கிற வாசகம் ரொம்ப கவனிக்கத்தக்கது இந்த இடத்துல ஏன் கேட்டால் இமாம் நவவி ரஹமுத்துல்லா அலையி அவங்களே சரகு முஹதுவில் ஷரகு செய்யும் பொழுது இந்த அம்மா கவுலுல் முசன்னிஃப் ஒசாத அதுனா ஜியாதத்தின் அப்படிங்கிற வாசகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபக்கதா நஸ்ஸா அலஹி ஷாஃபி ரஹி மஹுல்லா ஃபி முக்தஸுருல் முஸ்னி முக்தசுருல் முஸ்னியில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலஹி இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒசாத அதுனா ஜியாதத்தின் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு அவங்க பின்னாடி அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க அதுனா ஜியாதத்து வந்து அதாவது ஒரு லில்லு தான் மிஸ் ஒரு மிஸ்லு தான் ஒரு பத்து சென்டிமீட்டருடைய குச்சிக்கு ஃபையூஸ் ஜவாலை தவிர பத்து சென்டிமீட்டர் வந்தால் போதும் அசனுடைய வக்து வந்துடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கூடணும்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு ஒசாத அதுனா ஜியாதத்தின் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கமாக அதுக்கு கீழே அவங்க எழுதுவாங்க இதை கொண்டு முராது என்ன நீ பயானி இன் திஹாயில் தில்லி இரல் மிஸ்லி அதாவது நிரல் முடிவதை பயான் விளக்குவதற்காக ஒ இல்லா ஃபல் வக்து கது தகல கபுல ஹசூலி ஜியாதத்தி இந்த அத்னா ஜியாதத் ஒரு பொருள் அது போன்று நிரல் வந்துவிட்டாலே அசர் வக்து ஷாஃபி மதுபடி வந்துடும் இந்த அத்னா ஜியாதா கொஞ்சம் கூடணும்னு சொல்லியிருக்குறாங்களே கூடுவதற்கு முன்னாடியே வக்து வந்துடும் இதை இன்னும் தெளிவாக ஃபத்தஹஹல் அசீஸுடைய வாசகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்குறாங்க வ கலாம் ஷாஃபி மஹமூனுன் அலா அன்ன குருஜ வக்தில் துஹ்ரி லா யக்காது யூ அரஃபோர் இல்லா லில்லி மிஸ்லி அதாவது ஒரு மிஸ்லை விட நிழல் கொஞ்சம் அதிகமானால்தான் ஒரு குச்சி அதனுடைய நிழலை விட கொஞ்சம் கூடினால்தான் பக்து நுழைந்து விட்டது என்பதை அறிய முடியும் என்பதின் மீது தான் அமல் செய்ய முடியும் ஒயில்லா ஜியாதா மீன் பக்தில் அசரிமா ஷாஃபி சொல்லியிருக்கிறாங்களே ஒரு அளவுக்கு ஒரு குச்சியினுடைய அளவுக்கு நிழல் வருவதை விட கொஞ்சம் கூடுதலாக ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்களே அந்த கூடுதலாக ஆகக்கூடிய நேரமும் அசனுடைய நேரம்தான் இப்போ அவ்வள் பக்து எது அவள் வக்து எதுண்டு துல்லியமாக சொல்கிறதாக இருந்தால் அதாவது ஃபிக்ஹினுடைய எபாரத்தின்படி சொல்கிறதா இருந்தால் ஒரு மிஸ் ஒரு குச்சியை போன்று ஒரு மிஸ்ஸில் ஒரு அளவு வந்துட்டாலே வந்துருச்சு ஆனால் இம்மா ஷாஃபி ராமத்துலேயே அதோடு நிறுத்தாமல் கொஞ்சம் கூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நேராக பார்க்குறதுலையே இங்கே கண்கூடாக நீங்கள் சூரியனை பார்த்தாலே ஒரு மிஸ்ஸில் வந்தால் மட்டும் போதாது சியாதத்துக்கு எதிர்பாருங்க அதுவும் அசுருடைய வக்து தான் என்றும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனாலும் கூட அதினாசியாதத்துங்கிறத இபாரத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க ஷாஃபி ஃபிகனுடைய எல்லா கிதாபுமே அதை சேர்த்தே சொல்கிறாங்க அதற்கான விளக்கத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வக்து வந்த பிறகும் ஒரு சில நிமிடங்களை கூட்டுறதுனால இது அவ்வளோ வக்துக்கு முரண் என்று கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாகவெல்லாம் வெல்லாம் இது இது மாதிரியான இபாரத்துகளை வச்செல்லாம் நம்ம தெல்ல தெளிவாகவே புரிஞ்சு கொள்ள முடியும் என்ன அதனால் வந்து இது வந்து வ அவ்வளோ பக்துக்கு முரண் அவ்வளோ பக்தத்தில் அது தொழுத வேண்டியது தம்கின்னு தேவையில்லை அப்படிங்கிற வாதம் இருக்குது அது அந்தளவுக்கு ஏற்புடைய வாதம் அல்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே சேர்த்து சொல்லலாம் சரகை ரீதியான விஷயத்தில் சொல்லும் பொழுது ஹதீஸில் வந்து இருக்குது அஸ்பிரூபில் ஃபஜிர் ஃபைன் நஹூ ஆலமுலி அஜிர் சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க திருமிதே ஷரீஃப் அறிவாய்த்து வருது தொழுகையை கொண்டு வெளிச்சமாக்குங்கள் இஸ்ஃபாருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுல இமா ஷாஃபி ரஹ்மகுல்லா என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து தொழுகையை வெளிச்சமாக்கி தொழுதாதான் ஆலமொழில் அஜிர் நல்ல கூலி கிடைக்கும் கூலி அதிகமாக கிடைக்கும் இந்த வாசகத்துக்கு இம்மாக்களுக்கு மத்தியில் ஹதீஸனுடைய இந்த வாசகத்துக்கு ஹனஃபியாக்களும் சரி ஷாஃபி முதபை சார்ந்த இமா ஷாஃபி ரஹ்மகுல்லா இமாம் தஹாஃபீர் ரஹ்மகுல்லா அவர் அவர்களுடைய விளக்கம் அதை நான் இங்கே சொல்ல வரல இந்த இடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்து இமாம் நவவி ரஹ்மகுல்லா அவர்கள் ஷரஹுல் முஹதஅபில் என்னை ஒரு இஷ்காவில் கொண்டு வர்றாங்க என்ன லி அன்னஹாதா எதுல்லு அலா சிஹத்தி சலாத்தி கபுல் அல் இஸ்ஃபார் லாக்கின்னல் அஜிரஃபீஹா அக்கல்லு அஸ்ஃபிரு பில் ஃபஜிர் ஃபைன்னஹு ஆதமுல் அஜிர் இஸ்ஃபார்ல நல்லா வெளிச்சமாக்கி தொழுவுங்க ஆனால் அஜிர் அதில் கூட கிடைக்கும் அப்படின்ட்டா அப்போது வெளிச்சமாக்குறதுக்கு முன்னாடி தொழுதாலும் தொழுக கூடும் ஆனால் அதில் வந்து கூலி கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தானே இதில் தெரியுது இப்படி ஒரு விளக்கம் சொன்னால் அப்படித்தானே தெரியுது அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஃபல் ஜவாபு அண்ணல் முராத அன்னஹு ஹூ இதா கலப அடல் லன்னி துகுல் வக்தி காலிபுல் லன் மிகைப்படுத்தப்பட்ட மிகைப்படியான எண்ணம் நமக்கு வந்துருச்சு பக்து வந்துருச்சுன்னு ஃபஜிர் வக்து வந்துருச்சு ஆனால் வளம் எத்த யக்கன் ஹூ அவனுக்கு எக்கையின் வரலை சாதிக்கு நடந்துச்சா இல்லையா எக்கையின் என்கிற அளவுக்கு போகலை லன்னே காலிப் லன்னே காலிபை கொண்டு அமல் செய்யலாம் அமல் செய்ய சமயம் லன்னிய காலிபை கொண்டு அமல் செய்யறது வாஜிப் மொசூலுல் ஃபிக்கில் சொல்லப்பட்ட விஷயம் லன்னே காலிபு இருக்குது ஆனால் உடம்பு ஏற்ற யக்கனுஹு அவனுக்கு எக்கைன்னு வரல அப்படின்னா ஜாசலகு சலாத்து அப்போவும் தொழுகலாம் ஆனால் உலாக்கின்ன தஹீரை இலா இஸ்ஃபாரில் ஃபஜிரி ஒஹுவலுரு அல்லது எத்த யக்கனு பிஹி தொழு இஸ்ஃபாருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அவர் பிற்படுத்துவது எதுவரை அல்லது ஃபஜிர் உதயமாயிடுச்சின்ட்டு உதய உறுதியாகிற வரையிலும் தண்ணு வந்தாலே தொழுது கொள்ளலாம் ஃபஜிர் உதயமாயிடுச்சின் வர்ற அளவுக்கு பிற்படுத்துறது அஃபுல் அலு சிறந்தது அப்போ இதுவும் அவ்வளவு பக்துக்கு மரணில்லை இங்கே அசர்லையும் ஃபஜிர்லையும் இமாம் ஷாஃபி ரஹைய வழக்கம் ஷாஃபி மதுஹபுடைய ஃபுகாக்கருடைய வழக்கம் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது எக்கையும் ஏற்படுவதற்காக தாமதிக்கிறது அவ்வல் பக்தருடைய ஃபசீலத்தை நமக்கு தப்பிப்போகச் செய்யாது இன்னும் சொல்ல போனால் அதாவது அதிகப்படியான நிமிடங்களை நம்ம வந்து கூட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் வந்து இன்னும் ஒரு இபாரத்தை நம்ம பார்க்கலாம் அது ஃபிஹுல் இஸ்லாமியோ வாதில்லத்துஹூ ஷேக் வஹபத்து ஜஹேலி ரஹ்மஹல்லா நவர் அல்லாஹு மர் நிறைய தீனுக்காக வேண்டி நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க பெரிய ஹிதும செஞ்சுருக்கிறாங்க அல் ஃபிகுல் இஸ்லாமிய அதில் அது அப்படிங்கிற பேரில் நான்கு மதுகபனுடைய மசாய்களையும் கொண்டு வந்து அதற்கான சட்டங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க ஷக்க ஷக்கி துலில் வக்தி லம் யுஸ் அல்லி வக்து நுழைஞ்சிருச்சா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சுன்றா தொலை வேண்டாம் ஹத்தாய்த்தயக்கண துகூலு பக்து நுழைஞ்சிருச்சு உறுதியாகிறவரை அவு எகலிபால் காலிபுல் தன் மிகையான எண்ணம் ஏற்படும் முறை ஒஹின இதன் சலாம் அந்த சமயத்தில் தொழுதாக ஆகமாக்கப்படும் ஆனால் ஒய்ஸ்தஹ்பு தஹீருஹா கலீலன் பேணுதல் என்கிற அடிப்படையில் கொஞ்சம் அதிகப்படுத்தி பிற்படுத்தி கொள்வது முஸ்தஹப்பூ ஏன் கலபத்துல் அன் இல்லா ஐயக்ஷா குருஜல் பக்தி பக்து வெளியாகவும் பயப்படுற அளவுக்கு பெயர வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் ஏன்டா கலபத்துள்ள்தான் இன்னும் கொஞ்சம் உறுதியாகணும் காலிபுல்லன் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உறுதியான எண்ணம் வக்து வந்துருச்சுங்கிற உறுதியான எண்ணம் இன்னும் கொஞ்சம் கூடும் இதுக்கெல்லாம் கண்கூடாக பார்த்து துளுகிறதுக்கே இவ்வளவு சொல்லி இப்படி செய்கிறது நல்லது இதுதான் முஸ்தஹப்பூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அசருடைய விஷயத்திலையும் வந்து நேரத்தை கொஞ்சம் தாமதிச்சு கொள்ளணும் அதுனா நசியாதது நிரலை கொஞ்சம் அதிகப்படுத்த விடுங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் சரகி ரீதியாக நம்முடைய ஃபித்ஹி கிதாபுகளில் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஷாஃபி ஃபித்ய கிதாபுகளில் சொல்லப்பட்ட இபாரத்துகள் இது வந்து அவ்வல் வக்துக்கு ஒன்றும் முரணில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது